முதல்ல இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ஒரு வணக்கம். ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லாம் சொன்னாங்க, இந்த ஆள் குத்தான் குத்தான் குத்தான், எங்கேருந்து குத்தினா எங்கேருந்து எத்தேன் அதான் குத்தேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் விஜய் சேதுபதி அப்படிங்கிற ஒரு மனுஷனுக்கு இது வரைக்குமே ஒரு பெரிய மரியாதை இருந்தது இல்லை. எனக்கான மரியாதையோ இல்லை எனக்கான அங்கீகாரமோ அடையாளமோ சினிமா தான். விஜய் சேதுபதி அப்படிங்கிற நடிகனுக்கு தான் இங்கே மரியாதை. அந்த அங்கீகாரமும் சரி, இன்றைக்கி என் வாழ்க்கையில் இருக்க சந்தோஷமும் சரி, எங்கே போனாலும் யாரை பார்த்தாலும் சரி சிரித்த முகத்தோடு வரவேற்கிறாங்கன்னா அதுக்கு எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் சினிமா எனக்கு கொடுத்தது. ஸோ அப்படி நன்றி கடன் செலுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை என்னோடய நண்பர் தோழர் அண்ணன் என்ன வேணால் சொல்லலாம் ஜனா சார் கொடுத்தது. இந்த சிந்தனை அவர் என்கிட்ட எடுத்து வந்தபோது நான் முதல்ல ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா எங்கே போனாலும் சொல்லிகிட்டே இருப்போம், சினிமா தான் நமக்கு எல்லாம், சினிமா தான் நமக்கு எல்லான்னு. ஆனால் சினிமாவுக்கு நாம் என்ன பண்ணோம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு முக்கியமாக இது எனக்கு முதல் படத்துலேருந்து தொடங்குச்சு, தென்மேற்கு பருவ காட்டிலேருந்து தொடங்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தன் ஹீரோ ஆனவுடனே அந்த ஹீரோவை கவனிக்கிற விதம், அவனை மதிக்கிற விதம், அது எல்லாருக்கிட்டேருந்து வந்துச்சு. என் லைட் மணி, என் ப்ரொடக்ஷனு, என் செட் டிபார்ட்மெண்ட்டு, ஒரு நாள் எதேச்சா தென்மேற்கு பருவ காட்டில் பண்ணும்போது நான் என் லைட் மண் தங்கியிருக்கேன் அந்த லாட்ஜுக்குள்ளே போனேன். அப்போ தான் நான் ஃபஸ்ட் படம் நடிக்கிறேன், அது ஒரு 10 நாள் ஷூட் போயிருக்கோம். ஒரு பெரிய ஆள் வந்த மாதிரியான ஒரு பெரிய வரவேற்பு எனக்கு கொடுத்தாங்க, சாப்பாடு போட்டாங்க. எனக்கு அது நான் ரொம்ப நெகிழ்ந்துட்டேன் அந்த இடத்துல. ஆக்சுவலாக வந்து என்ன பண்ண, இன்னும் எனக்கே அடையாளம் கிடைக்கல, அதுக்குள்ளே எனக்கு இவ்வளோ பெரிய மரியாதை எனக்கு ஷூட்டிங் நடக்கும்போது. ஸோ தெரியல, நிறையா பேசி வரல, பட் அதுக்குனா ஒரு வேலை செஞ்சுக்கிறேன். இதை என்னை கௌரவித்த என்னோடய தங்கம் திரு ஜனா சார் அவர்களுக்கு, அவருக்கு நான் ஒரு தங்கம் கொடுக்க ஆசைப்படுறேன். ஸோ ப்ளீஸ் அவர் கொடுத்த தங்கம் கண்டிப்பாக அவர்கிட்ட இருக்காது, யாருக்கா யூஸ் ஆகிடும் சீக்கிரமாக. அதான் அந்த மனுஷன். முதல்ல இந்த விழாவுக்கு வந்த உங்கள் எல்லாருக்கும் நன்றி. முதல்ல இந்த விழாவில் நான் பார்த்தது இதெல்லாம் தங்கம் கொடுத்தோம் அதெல்லாம் இல்லை. ஆனால் வந்தவங்க ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சுக்கிட்டு நெகிழ்ந்து போனது தான் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடிக்கடி நடத்துங்கன்னு கேட்டபோது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது இதே போல் இந்த அமித்ஷா சொன்ன மாதிரி இதே போல் விஷயம் இன்னும் நிறையா நடக்கணும். ஒருத்தர் சந்திக்கிற ஏற்பாடுகள் நடக்கணும், அது எல்லா இடத்துலையும் நடக்கணும் நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம். உழைப்பாளர் தினம் வாழ்க. அன் எல்லோருக்கும் நன்றி. வந்த அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பணம் இருக்கிறவன்கிட்ட குணம் இருக்காது, குணம் இருக்கிறவன்ட்ட பணம் இருக்காது அப்படின்னு சொல்லி. கடவுள் இரண்டையுமே நடிகர் விஜய் சேதுபதிக்கு கொடுத்துருக்கிறார். ஜனநாயகம் அவர்களுக்கு குணம் இருக்கிறது, ஆனால் பணம் இல்லை. பணத்தை அவர் சேர்க்கணுன்ற எண்ணமும் அவருக்கு கிடையாது. அவர் எப்படி இருக்காரோ அதை மாதிரி தான் எங்களையும் வச்சுக்கணும்னு வேறு ஆசைப்பட்றாரு. அதே மாதிரி எங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறாரு. நம்ம ஏதாவது சினிமாவுக்கு வந்து சரி ஏதாவது 4 காசு சேர்க்கலான்னா அட அது எதுக்கு, அது பாட்டு அது போட்டுங்க, அது விடுங்க, அது வருங்க, வரும்போது வருங்க, அது வரவே மாட்டேங்குதுங்க நம்மக்கிட்ட அப்படின்னா அது வருங்க அப்படின்னு. ஸோ இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இவ்வளவு பெரிய ஒரு விழா. நீங்கள் இங்கே இருக்கிற அத்தனை பேருமே சினிமாவில் இதை விட பிரம்மாண்டமான விழா பார்த்துருப்பீங்க. அர்னால்டு சுவாசனேகர் வந்து சென்னைக்கு வந்த ஒரு இசை வெளியீட்டு விழா பார்த்துருப்பீங்க. ஜாக்கி சான் வந்து கலந்து கொண்ட ஒரு இசை வெளியீட்டு விழா பார்த்துருப்பீங்க. சூப்பர் ஸ்டார் கலந்து கொண்ட விழா பார்த்துருப்பீங்க. கமல் சார், இளைய தளபதி, தலை அப்படின்னு அரங்கம் நிறைந்த எத்தனையோ விழாக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அரங்கம் முழுவதும் நிறைஞ்சிருக்கும், ஆனால் இந்த விழா அரங்கம் நிறையவில்லை என்றாலும் அத்தனை பேருடைய உள்ளமும் நிறைந்து மனசு நிறைந்து காணப்பட்டது. இப்படி ஒரு விழாவை எனக்கு தெரிஞ்ச சினிமாவில் இதுக்கு முன்னால் நான் பார்த்ததும் இல்லை, இனிமேல் பார்க்க போகிறேன்னு தெரியாது. ஒரு பவுன் தங்கம் 100 பேர்த்துக்கு கொடுக்கறது அப்படின்னு ஒன்று, இதில் என்ன இருக்குது? இந்த ஒரு பவுனை வச்சு அவங்க என்ன செஞ்சிட முடியும்?
ஒரு பவுன்னால் ஒன்றும் பண்ணிட முடியாது அப்படின்ற ஒரு எண்ணமும் தோன்றுது. இல்லை, இந்த ஒரு பவுன் இருந்தாலாவது இன்றைக்கு தேவைக்கு பூர்த்தி செய்ய முடியும்னு சிலர் சொல்லக்கூடிய அந்த தகவல்களை நம்ம கேட்டோம். ஆனால் இது வெறும் ஒரு பவுன் இல்லை, தனக்கான அங்கீகாரம், இத்தனை வருடம் சினிமாவில் நாம் இருந்தோம் அப்படின்றதுக்கான அங்கீகாரம் இருக்குது பாருங்கள், அந்த அடையாளம். இங்கே வந்த ஐயா ஆர்கே சண்முகம் ஐயா சொன்னாங்க, அவருடைய சங்கத்தில் வந்து அந்த எழுத்தாளர் சங்கத்தில் வேறு ஒரு மூணு பேருக்கு வந்து பரிந்துரை செய்யப்பட்டு அந்த மூணு பேருக்கு நம்ம தங்கம் கொடுத்தாச்சு. கொடுப்பதற்காக தான் மேடைக்கு அழைக்கப்பட்டது ஐயா ஆர்கே சண்முகம் அவர்களை. ஆனால் வந்த இடத்துல ஜனா சொல்கிறாரு, இல்லை இல்லை, என்ன காரணத்தினால சங்கத்திலேருந்து அந்த மூணு பேர் கொடுத்தாங்கல்ல, நாம் அவருக்கு கொடுத்து கௌரவிக்கணும் அப்படின்னு. ஏன்னா அந்த வசனம் என்பது சாதாரண வசனம். அவர் சொன்னாருங்க, எனக்கு வயது வந்து 87 தானவன், என்னுடைய எண்ணத்துக்கு வயது இல்லைன்னு சொல்லி அவர் ஐயா ஒரு விருப்பத்தை தெரிவித்தார். இப்போ கூட கொடுத்தா நான் கல்யாணம் பண்ணுவேன்னு. அது எங்களால் செய்ய முடியாது, ஆனால் எங்கள் படத்தில் வசனம் எழுதுகிற வாய்ப்பை உங்களுக்கு நிச்சயமாக தர முடியும். ஏன்னா உங்களுடைய வசனம் இருக்கு பாருங்கள். 1001 திரைப்படத்தை எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அவர் ஐயா தான் அந்த வசனத்தை எழுதுனாங்களான்னு தெரியாது. மதம் கொண்ட யானை என்ன செய்யும் அப்படின்னு கேட்பார். சினம் கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடும்னு ஒரு வசனம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல்வாதிகளும் மிரண்டு போன வசனம் என்றால் அந்த வசனம் தான். அப்படி ஒரு வசனம் கிட்டத்தட்ட ஒரு 60 காலமாக சினிமாவில் இருந்தது. அந்த கலைஞனுக்குரிய இந்த கௌரவம் இருக்கு பாருங்களேன். ஒரு நீண்ட காலமாக வீட்டில் இருந்திருப்பாங்க சினிமாவில், எப்பொழுதுமே நம்மளே அதுக்காகத்தான் நட்சத்திரம் ஸ்டார்னு சொல்கிறது, மின்னி மறைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி. அரசியல் போல் கிடையாது சினிமா, மின்னி மறைஞ்சிருவாங்க, திருப்பி யாருக்குமே நினைவுபடுத்த முடியாது, எங்கே இருக்காங்கன்னே தெரியாது, பல கலைஞர்களை பார்த்துருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அவர்களெல்லாம் நாங்களும் சினிமாவில் தான் இருக்கோம்னு சொல்லி எல்லோரும் ஒன்று கூடி இந்த மேடை இன்னைக்கு நிறைந்திருந்தாங்க பாருங்கள். இதுதான் இந்த விழாவின் முதல் வெற்றியாக நான் பார்க்கிறேன். அந்த வெற்றியை ஏற்படுத்தி தந்த விஜய் சேதுபதிக்கும் ஜனநாதன் அவர்களுக்கும் ஜனநாதனோடு உழைத்த இந்த விழா குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த விழாவில் இணையும் பங்கேற்க எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த விழாவுக்கு நான் எதுவுமே செய்யலைன்றது தான் மறுக்க முடியாத உண்மையும் கூட. என்னால் எந்த பங்கும் கிடையாது, ஆனால் இந்த விழாவை நடத்தணும்னு சொல்லி ஒரு 3 முன்னால் நானும் ஜனாவும் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ முதல்ல ஒரு 25 பேருக்கு தங்கம் கொடுக்கலாம், 25 பேரை கௌரவிக்கலாம் அப்படின்னு. அப்போ சொல்லும்போது ஜனா சொன்னார், இல்லைங்க யோசிக்கிறது யோசிக்கிறோம், 100 யோசிப்போமே, 100 விழாவாக இருக்குது, 100 யோசிப்போமே அப்படின்னாரு. சரி 100 யோசித்தவொடனே, இல்லைங்க என்னுடைய படத்துவக்க விழாவிலேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னா அதுக்கான நேரம் இல்லை, நான் படப்பிடிப்புக்கு போயிட்டேன். அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, இல்லை நான் விஜய் சேதுபதிகிட்ட பேசினேன், அது 100 பண்ணிடலான்னு சொல்லிட்டார், ஒன்றும் இல்லை இருந்தாலும் நான் விழா ஏற்பாடு பண்ணிடுறேன்னாரு. ஆனால் நான் படப்பிடிப்பில் இருந்தேன், என்னால் இந்த விழாவுக்கான ஒத்துழைப்பு கொடுக்க முடியலை. ஆனால் இந்த விழாவில் ஒரு நானும் ஒரு பார்வையாளனாக வந்திருக்கு, என்னைக்கு தலைமை ஏற்க வச்சு என்னை கௌரவப்படுத்தியிருக்காரு ஜனா. நிச்சயமாக சொல்கிறேன் நான், இது போன்ற விழாக்களை ஒவ்வொரு சங்கங்களும் தங்களுடைய சங்கத்தின் சார்பில் செய்ய வேண்டும். அதற்கு முன்னுதாரணமாக இந்த விழா அமைந்து விட்டது. தமிழ் சினிமா நிச்சயம் உங்களை மறக்கவே மறக்காது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.